ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வார்ட்ராப் ஆர்கனைசேஷன் வீடியோ தாங்க பார்க்க போறோம். வார்ட்ராப்னா எங்கிட்ட வந்து கபோர்ட் வச்ச மாதிரி இல்லைங்க, ஓப்பன் ஷெல்ஃப். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா பீரோ. ஸோ இது ரெண்டுத்திலயும் நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எப்படி நான் வந்து அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்ல, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சா நம்ம மடிப்பு களையமா அப்படியே இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து ரெகுலரா வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க தொடர்ந்து வீடியோவா பாக்கலாம். மறக்காம வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிட்டு நான் ஒன் பை ஒன் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத பாக்கலாம். அதுக்கப்புறமா நான் எப்படி ஃபோல்ட் பண்றது அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சாரி ஆகட்டும், இல்ல ஷர்ட்ஸ், பேண்ட், நம்ம ஷால், அந்த மாதிரி துணிகள்லாம் நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சா மடிப்பு கழியாம அப்படியே இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓப்பன் ஷெல்ஃப்ல இருந்து பாத்துட்டு இருந்துடலாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும், நான் இதுக்காக எந்த ஒரு ஆர்கனைசரும் நான் வந்து தனியா காசு போட்டு வாங்கல, வீட்டுல இருக்கிற பொருள் வச்சுதான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். மேல வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கே, அது என்னன்னு சொல்லி கேட்கலாம். அது வந்து யூடியூப்ல ட்ரெண்டிங்க போயிட்டு இருக்கிற டைம்ல வந்து வீட்லயே பண்ணதுதான், கார்ட்போர்ட் வச்சு. சோ அது வேணா எப்படி பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஒரு வீடியோல நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய இன்னர் வியர்ஸ் வந்து வச்சிருக்கேன். அடுத்த ஒரு பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பொண்ணுடைய ஸ்கூல் சாக்ஸ், பெல்ட், அந்த மாதிரியான இதெல்லாம் அதுல இருக்கு. குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கீழே வச்சோம் அப்படின்னா அடிக்கடி எடுத்து எல்லாம் கலைச்சி வச்சிடறாங்க. சோ அதனால நாமளே எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஷெல்ஃப்ல வந்து வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், இந்த பாக்ஸில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து பாப்பாவுடைய சாக்ஸ், பெல்ட், அதுக்கப்புறம் டை, இதெல்லாமே வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்ததான் இந்த பாக்ஸ்ல வந்து குட்டி பாப்பாவுடைய இன்னர் வியர்ஸ் எல்லாமே இதுல வந்து அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஷால் எல்லாமே வந்து இந்த மாதிரி நான் வந்து கேப் இருக்கிறதுனால நான் அங்க வந்து வச்சுட்டேன். ஸோ ரெண்டாவது ஷெல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய டாப்ஸ் எல்லாமே இருக்கும், டெய்லி வியர் டாப்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நைட்டி, நைட்டிக்கு வியர் பண்றதுக்கு தேவையான இன்ஸ்கர்ட் பக்கத்துலயே வந்து வச்சிருக்கேன். ஸோ மூணாவது ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா லெகின், அதுக்கப்புறம் பட்டியலா, அந்த மாதிரியான இதெல்லாம் அதில் இருக்குது, கிளாத் எல்லாமே. அதுக்கப்புறமா பாப்பாவுடைய டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுடைய டெய்லி வியர் ட்ரெஸ் எல்லாமே இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய யூனிஃபார்ம் எல்லாமே அது ஒரு லைனில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லோ கவர், அதுக்கப்புறம் டவல், அந்த மாதிரியான இதெல்லாம் அங்கே வந்து மடிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருதும் பாப்பாவுடைய இது கிளாத் எல்லாமே இது வந்து டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த பீரோ வந்து ட்ரிபிள் டோர் வர மாதிரியான ஒரு பீரோ தாங்க. இதில் வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். நான் ஒரு டோரில் மட்டும் நான் வந்து அப்புறமா வந்து நான் காமிக்கிறேன், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா அதில் நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் நம்ம பார்த்துடலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஆஃபீஸ் வியர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட், அதுக்கப்புறம் ரெண்டு லைன்லேயும் ஷர்ட்ஸ் வந்து மடிச்சு வச்சுருப்பேன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் வியர் சாரீஸ் எல்லாமே இருக்கும், காட்டன் சாரி, பட்டு சாரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சாரீஸ், அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இதில் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும், சாரி எல்லாமே. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளவுசஸ் எல்லாமே இங்கே வந்து அழகாக வந்து மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள்.
இதுக்காக நான் எந்த ஒரு ஆர்கனைசரும் நான் வந்து வாங்கல. சும்மா தடுப்புக்காக மட்டும் நான் வந்து செஸ் போர்டு வந்து கிழிஞ்சிருந்தது, சரி அதை வந்து நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக வந்து அடுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த இடம் போய் பார்த்தாவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் வந்து ஃபோல்டிங் வந்து பார்க்க போகிறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து டாப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி மடிக்குதுன்னு பார்க்கலாம். டாப்ஸ் வந்து நம்ம ஷர்ட்ஸ் மடிக்கிறோம்ல அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டைலும் இருக்குது, அது நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ கீழே இருந்து மேலே ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்ட் அப்படி இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இவ்வளோ நீட்டாக வந்து மடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு மெத்தட் வந்து சொல்கிறேன், அது ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து இந்த ஃபோல்டிங் வந்து அப்படியே எடுத்துடலாம். நெக் சைட் வந்து அப்படி கையால் பிடிச்சிட்டு இந்த பக்கம் கேப் இருக்கும், அதில் வந்து இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் அடிக்க வைக்கும்போது, நீங்கள் வேறு ட்ரெஸ் எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா கலையாமல் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தட் இது வந்து. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி திருப்பினாலும் வந்து அந்த ஃபோல்டிங்லேருந்து அது வந்து கலந்து வராது, அந்த மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். அடுக்கி வைக்கும்போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது, நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஃபோல்ட் கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்ட்டு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா லெக்கின் எப்பயும் போல் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கால் பகுதியிலேருந்து ஒரு ஃபோல்டிங்கும் இந்த பக்கம் இடுப்பு பகுதியிலேருந்து ஒரு ஃபோல்டிங்கும் வந்து பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக கேப் விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள், ஏன்னா அது மடித்து மறுபடியும் நம்ம உள்ளார இன்செர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் வந்து இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து நீங்கள் வந்து அடுக்கி வைக்கும்போது கலையாமல் இருக்கும், பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோதான் நீட்டாக இருக்குன்ட்டு. நீங்கள் எப்படி திருப்பி போட்டாலும் அது வந்து கலந்து விழாது, அந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் ட்ரெஸ் எடுக்கும்போது கீழே விழுந்தால் கூட அது வந்து கலையாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட், இது வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மேலே வந்து குறுகலாகவும் கீழே வந்து அகலமாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி மடிக்கிறோம். அப்போதான் வந்து பார்க்கறதுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் சூப்பராக இருக்கும் மடிக்கும்போது. அவ்வளோதான். அப்படி இப்போ ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஃபோல்ட். இப்போ பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் ரொம்ப சூப்பராக இருக்குது, நீட்டாக. நம்ம கண்ணா பின்னான்னு மடிக்காமல் இந்த மாதிரி மடித்து வச்சோம் அப்படின்னா அந்த இடமே பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தாங்க மடித்து வைப்பேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீஷர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் ஷர்ட் மடிக்கிற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து எனக்கு வந்து வெரைட்டியாக மடிக்க தெரியல. ஸோ நான் வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். கீழேருந்து ஒரு ஃபோல்டிங்கும் இன்னொரு ஃபோல்டிங், அவ்வளோதான். டபுள் ஃபோல்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி அழகாக பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து திருப்பிட்டு இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கால் பகுதியிலேருந்து ஒரு ஃபோல்டிங்கும், நம்ம எப்படி லெகின் வந்து பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான். இப்போ இடுப்பு பகுதியிலேருந்து கீழே வந்து ஒரு முக்காவாசி அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக கேப் விட்டுருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த கேப் குள்ளரை நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான்.
இப்போ மடித்து இன்செர்ட் பண்ணிட்டோம். அது பார்த்தீங்கனாலே தெரியும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குல்ல. நான் வந்து வீட்டில் இந்த மாதிரி தான் வந்து ஃபோல்ட் பண்ணி வைப்பேன். ஸோ சூப்பராக மடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசம் வித்தியாசமாக வீட்டில் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் வந்து நைட்டி எப்படி ஃபோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்கர்ட் எப்படி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான். இது வந்து மேலே குறுகலாகவும் கீழே வந்து அகலமாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப் வர்றதுக்காக நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது மூணாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். கீழேருந்து ஒரு ஃபோல்டிங்கும் மேலேருந்து ஒரு ஃபோல்டிங்கும் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வீட்டில் எப்படி மடிப்பனோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ அடுத்ததான் வந்து டவல் எப்படி வந்து மடித்து வச்சா களையாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நைட் எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அதே மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து அசிங்கமாக தெரியும் இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி உள்ளரை இன்செர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த கேப்பில் வந்து பாதி அளவுக்கு நீங்கள் வந்து மடிச்சுக்கணும். இப்போது இதை வந்து பிடிச்சிட்டு உள்ளரை இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்க, அது உள்ளர போனதுமே ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு ஸ்கொயர் ஷேப்ல பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு நீட்டா இருக்கு. இது வந்து டவலான்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு வந்து சூப்பரா வந்து ஃபோல்ட் பண்ணிருக்கோம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சாக்ஸ். இது வந்து எப்படி ஃபோல்ட் பண்றதுன்னு பாக்கலாம். ரெண்டு சாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, அது வந்து ஒண்ணு மேல ஒண்ணு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிறது மேல வந்து ஃபோல்ட் பண்ணுங்க, இந்த பக்கம் சைட்ல இருக்கிறது அந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேல இருக்கிறது அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் இருக்கிறத எடுத்துட்டு வந்து இந்த அடியில் இருக்கிற கேப்ல வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நீட்டாக வந்து நம்ம மடிச்சிட்டோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டபுளாக ஃபோல்ட் பண்ணும்போது என்ன யூஸ் அப்படின்னா களையாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, யூனிஃபார்மாக நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்று பழசு இருக்கும், ஒன்று புதுசு இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா, ரெண்டும் மாற்றி மாற்றி போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க அழகாக டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வந்து பாக்ஸில் வந்து வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கே தெரியும். அடுத்ததான் ஓனி எப்படி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா எனக்கு மடித்து வச்சா வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நிற்கவே மாட்டேங்குது. ஒன்று எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து விழுற மாதிரி இருக்குது. மடித்து வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே விழுந்தாலும் களையாது, நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ மேலே வந்து கேப் விட்டுட்டு கீழே வந்து சுற்றிக்கோங்க. இது வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சுற்றிட்டு இப்போ அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே நின்றுடும். அவ்வளோதான், நம்ம எந்த இடத்துல எடுத்து வைக்கணுமோ அங்கே வந்து வச்சிட்டோம் அப்படின்னா களையாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உமாராணி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.